ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டு பாஸ் இன்ஜினியரிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டோட்லேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ அண்ட் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு அரியர் எக்ஸாம் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்புன்னு வந்திருக்கு. அந்த அறிவிப்பை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் பற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் பற்றி ஆன்லைன் எக்ஸாமில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட் ஆன்லைன் எக்ஸாம்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 20 வீடியோக்கு மேற்பட்டு போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லா ஒரு எல்லா டவுட்டுக்கும் அதில் உங்களுக்கு எல்லா டவுட்டுக்கும் அதில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். மறக்காமல் அதை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் நம்ம ஈஸி டு பாஸ் இன்ஜினியரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வைஸாக நம்ம பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, புதுசாக எழுதுகிற அரியர் மாணவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் எழுதாமல் புதுசாக ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிற அரியர் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா டவுட் வந்து கொண்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்லோடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீ ரெண்டுலேயுமே அப்லோடு பண்ணால் மட்டும்தான் பாஸ், அதுதான் உண்மை இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச தகவல் படி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது ரெண்டில் அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாஃப்ட் காப்பியாகவும் அனுப்பியிருக்கணும், ஹார்ட் காப்பியாகவும் அனுப்பியிருக்கணும். இது ரெண்டும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும். ரெண்டில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் ரெண்டுமே கரெக்டாக பண்ணியிருக்கணும். மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக பண்ணியிருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக போஸ்ட் பண்ணாமல் அதுக்கப்புறம் போய் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஏதாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பிரச்சனை வராது. அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜை கான்டாக்ட் பண்ணி சரியான ரீசன் சொல்லிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா லேட்டாக சப்மிட் பண்ணியிருப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணிக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சால் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் போயிடும், ஆனால் பட் லேட்டுன்னு தான் வரும், யார் எந்த ஃபீலும் பண்ண வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, அந்த போராட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் குள்ள போகலாம். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடு வழங்க மறுத்த ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து ஆளுநர் மாளிகையை மாணவர் காங்கிரசார் மற்றும் மாணவர்கள் முற்றுகையிட்டனர். தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு முடிவு செய்து மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதேபோல் புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% உள்ஒதுக்கீடு வழங்க புதுச்சேரி அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டு அதற்கான கோப்பினை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனைக் கண்டித்து மாணவர்கள் மற்றும் மாணவர் காங்கிரசார் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அமைத்த தடுப்புகளை மீறிச் சென்றதால் மாணவர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை வாகனத்தை மாணவர்கள் தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் இயருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரான்ச் கோடு 1000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதில் பாருங்கள் அந்த 2 0 வருது இல்லையா, அப்போ அந்த பிரான்ச் கோடில் இருக்க 2 0 வரும். அது எத்தனை பேப்பர் அப்படின்னா செகண்ட் பேப்பர் கெமிஸ்ட்ரி, ஃபஸ்ட் பேப்பர் பிசிக்ஸ், இந்த மாதிரி வந்துடும் சரியா. ஃபஸ்ட் இயர்னால மொதல் ஒரு 1 இருக்குது. இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து பிரிக்க கற்றுக்கணும். இதே மாதிரி தான் இந்த கூட தப்பாக எழுதக்கூடாது, பிரிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு சப்ஜெக்ட் பிரான்ச் கோடு 1010, அப்போ சப்ஜெக்ட் கோடில் பாருங்கள் அந்த 10 வந்திருக்கு. லாஸ்ட்டில் இருக்க 2 டிஜிட் அப்போது 3 தேர்ட் இயர்னு கூட வச்சுங்க, 10 அந்த பிரான்ச் கோடு 5வது செமஸ்டரில் 4வது பேப்பர். இப்படி நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் எழுதுங்க சரியா. தேர்ட் இயரில் 10 பிரான்ச் கோடு, 5 5th செம், 4th பேப்பர். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து காமனாக வந்து எழுதணும். தப்பாக தப்பாக எழுதுறீங்க, அதனால் வந்து பேப்பரை சரியான பேப்பரை வந்து திருத்த முடிய மாட்டேங்குது, சரியான பேப்பரை பிரிக்கவும் முடிய மாட்டேங்குது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1020 பிரான்ச் கோடு, இப்போது ஒரு தேர்ட் இயருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2020 பிரான்ச் கோடு வந்துருச்சா, 5th செம்மில் 1st பேப்பர் அப்போது இதுதான். அதே மாதிரி 3205 5th செம்மில் 2nd பேப்பர், 5 3rd பேப்பர், 2020 பிரான்ச் கோடு அப்போது 5 5th செம்மில் 1st பேப்பர், 5th செகண்ட் பேப்பர். அப்போ 4-1 வந்துச்சுன்னா 4th செம்மில் 1st பேப்பர். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதி கவர் எல்லாருமே அனுப்பும்போது ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணுறீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போட்டு 1030 போட்டு விட்றீங்க, 1030 எலக்ட்ரிக்கல், 1010 அப்படின்னா சிவில், 1040 இசி, 1021 அப்படின்னா ஆட்டோமொபைல். இந்த மாதிரி பிரான்ச் கோடு வந்து மாறி மாறி இருக்குது, நீங்கள் எழுதுறீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டாவது சப்ஜெக்ட் கோடு நீங்களாக எழுத கற்றுக்குங்க.
நீங்கள் வந்து இப்போ தேர்ட் இயர் பையனாக இருந்தால் தேர்ட் இயர் த்ரீ சரியா 2-0 பிரான்ச் கூட ஃபிஃப்த்து செம்மில் ஃபஸ்ட்டு பேப்பர் அந்த மாதிரி எழுத கற்றுக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 1030 அப்போது 30ன்றது வந்து பிரான்ச் கோடு, ஃபோர்த்து செம்மில் செகண்ட் பேப்பர் அந்த மாதிரி நீங்கள் பார்க்க கற்றுக்குங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு மெத்தடு. இதை விட்டுட்டு நீங்கள் வந்து கவரில் எழுதாமல் விட்டாலோ தப்பாகவும் எழுதினாலோ வேறு எங்கேயாவது தனியாக பிரித்து வச்சுருவாங்க, அதனால் எல்லா மிஸ்டேக்ஸுமே வந்துடும். கண்டிப்பாக இதனால் உங்கள் பேப்பர் வேல்யூ பண்ணாமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. தவறாக எழுதாதீங்க. உங்கள் பேப்பரை பிரித்து வைக்கிறவங்களுக்கு, உங்கள் பேப்பர் இப்போ ஆன்லைன் பேப்பர் அனுப்பிச்சிருப்பீங்களே காலேஜில், பிரித்து வைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். ஏன்னா பேப்பர் வந்து கவரில் நீங்கள் போட்டு போஸ்ட் பண்ணிடுவீங்க, வெளியே தப்பான கோடை எழுதிடுறீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போட்டு 1040 போட்டிங்க, 1040 1020 போட்டிங்கன்னா மெக்கானிக்கல் கோடு. அப்போ சப்ஜெக்ட் அதே மாதிரி 3-3-0 அதாவது 3-0 எலக்ட்ரிக்கல் பிரான்ச் கோடு, ஃபோர்த்து செம் செகண்ட் பேப்பர், 4-2 ஃபோர்த்து செம் செகண்ட் பேப்பர். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து 3-2-0 போட்டிங்க அப்படின்னா மெக்கானிக்கலில் இருக்க ஃபோர்த் செம் செகண்ட் பேப்பரோட கோடாகி போயிடும். அதனால் கவனமாக எழுதுங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் இனிமேல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஈஸிக்கு, அதாவது ஆட்டோமொபைலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரான்ச் கோடு வந்து 1021. இப்போ அந்த சப்ஜெக்ட் கோடில் பாருங்கள், அந்த 2-1 ஆன்லைன் பண்ணியிருக்கேன். அப்போ 2-1ன்றது வந்து பிரான்ச் கோடு, 5th செம்மில் 4th பேப்பர். இந்த மாதிரி பார்க்க நீங்கள் கற்றுக்கணும் சரியா. 2-1ன்றது வந்து பிரான்ச் கோடு, 5th செம்மில் 4th பேப்பர். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களாக வந்து ஓனாகவே எழுதிட்டு போயிடலாம். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து தவறாக எழுதுனீங்கன்னா உங்களுடைய பேப்பரை வந்து ரிசீவ் பண்ணி பிரித்து வைக்கும்போது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்பயுமே உங்களுக்கு பேப்பரில் எழுதுறதும் தவறாக எழுதக்கூடாது சரியா. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சு தான் நம்ம வந்து இப்போ படிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைலுக்கு அடுத்து இப்போது ஈசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1040 பிரான்ச் கோடு. அப்போ பார்த்தீங்கன்னா 4-0 வந்துருச்சா, 5th செம்மில் செகண்ட் பேப்பர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5th செம்மில் 3rd பேப்பர், 5th செம்மில் 4th பேப்பர், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் சரியா. அப்போ 4-0 இடையில வந்துச்சுனாலே இது வந்து ஈசி பேப்பர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் வந்து சிவப்பு கோடிட்டு காட்டியிருக்கேன். இனிமேல் வந்து தவறாக எழுதாதீங்க, இதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரான்ச் கூட தவறாக எழுதி அதை பிரிக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க, அப்புறம் உங்கள் மேலே ஒரு எரிச்சல் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம். இது இல்லாமல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 1052. அப்போது அந்த 52 வந்து வந்திருக்கு பாருங்கள் சப்ஜெக்ட் கோடில், 3rd செம்னா 4th பேப்பர் இது. அப்போது செகண்ட் இயருக்கு வந்தது அந்த மாதிரி. இது வந்து நான் சும்மா சாம்பிளுக்கு தான் நான் எழுதியிருக்கேன், அக்யூரேட்டாக நான் வந்து போடல, ஒரு பேஜுக்கு நான் போட்டிருக்கேன் சரியா. இந்த மாதிரி செகண்ட் இயரில் வந்தாலே முன்னாடி 2 வந்துடும் அந்த மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், அக்யூரேட்டான நான் சப்ஜெக்ட் கூட எதுவுமே நான் போடல. கண்டிப்பாக அதை மாற்றிக்கிங்க, பேப்பர் திருத்துறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.